வரலட்சுமி பண்டிகையை முன்னிட்டு நேற்று ஒரே நாளில் வியாழக்கிழமை ஓசூர் மலர் சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு பூக்கள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் எதிரில் உள்ள புகழ்பெற்ற ஓசூர் மலர் சந்தையில் இன்று வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுவதால் நேற்று பூக்கள் வாங்க அலைமோதிய கூட்டத்தில் சுமார் லட்சக்கணக்கான மக்கள் வந்து பூக்களை வாங்கி சென்றதாக தெரிய வருகிறது. சுமார் 100 கடைகள் உள்ளதாகவும் 1 கடைக்கு சுமார் 3 லட்சம் வியாபாரம் ஆகியிருக்கலாம் என வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். அதேபோன்று ஒட்டுமொத்தமாக 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகியிருக்கலாம் என வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை பூக்கள் வாங்க ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட ஆண்கள் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுவதற்காக பூக்கள் வாங்கி சென்றனர். இன்று வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படும் இந்த நிலையில் நேற்றைய பூக்களின் விலை கனகாம்பரம் 3000, மல்லிப்பூ 2600, செண்டுமல்லி 100 ரூபாய், வாடமல்லி 600, குச்சிமல்லி 2000, ரோஸ் கட்டு 150, ரோஸ் பூ கிலோ 200, இது போன்றது நேற்று வியாழக்கிழமை விற்பனையானது. இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுவதற்காக பெண்கள் வீட்டிலேயே வைத்து வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்பட்டு வரும் இந்த நிலையில் ஓசூர் மரசந்தையில் பூக்கள் வாங்க ஆட்கள் இல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது. இன்றைய பூக்களின் நிலவரம் குண்டுமல்லி 250, ரோஸ் 80, சாமந்தி 100, செண்டுப்பூ 20 உள்ளிட்ட பூக்கள் நேற்று 100% விற்ற பூக்கள் இன்று 30% கூட விற்பனையாகவில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். பூக்கள் மிகவும் குறைந்த அளவிலே நேற்றைய நிலவரப்படி இன்று 30% தான் பூக்கள் விற்பனையாகிறது எனவும் தெரிவிக்கின்றார்கள். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் இராமச்சந்திரன். எங்க பேர் கேடிஆர் முரளி. என்று வரலட்சுமி பண்டிகைக்கு நேற்று என்ன ரேட்டில் பூ போச்சு? நேற்றெல்லாம் மல்லி 1600 1400 வரலையும் போச்சு. நேற்றெல்லாம் சிறப்பா இருந்துச்சு வியாபாரம். மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் வரலட்சுமி நோம்புனால வந்துட்டு எல்லாமே சாமி கும்பிட்டு இன்னைக்கு ஒரு ஆள் கூட மார்க்கெட்ல ஒரு கிடையாது. கடையில இருக்கிற ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் மல்லி வந்து 300 ரூபாய்ல இருந்து 200 ரூபாய் வாங்குற காலையில ஜனங்க இல்லாதவ வாங்க பூ வாங்குறதுக்கு ஆளுங்க இல்லாம கடைக்காரங்க மட்டும் உட்காந்துருக்கோம். சாமந்தி 120 ரூபா. நேற்று வந்து 300 ரூபா போச்சு. நீ 120 ரூபா 100 ரூபா வாங்குற காலையில. ரோஸ் 80 ரூபா. இது முல்லைப்பூ? முல்லைப்பூ 200 ரூபா சார் கிலோ. 200 நேற்று 1000 ரூபா முல்லை, இன்னைக்கு 200 ரூபா. நேற்று வந்து வழக்கமா பயங்கரமா கூட்டம் இருந்துச்சு. வரலட்சுமி நோம்பானா எப்பவுமே வழக்கமா கூட்டம் இருக்கலாம். ஆயிரக்கணக்கான ஜனங்க வருவாங்க. வரலட்சுமி முடிஞ்ச உடனே ஒரு ஜனங்க வர மாட்டாங்க. இருக்கிற ஜனங்க வந்து சாமி கும்பிட்டு அவங்க இருக்கிற வீட்டு வேலை செய்யறதுக்கு டைம் இல்ல. மார்க்கெட் இருக்கலாம் வரதில்ல. கனகாம்பரம் என்ன ரேட் போச்சு? நேற்று கனகாம்பரம் வந்து 2500 3000 போச்சு. இன்னைக்கு வந்து கனகாம்பரம் வரல. வந்திருந்தா வந்து 1000 ரூபா போயிருக்கும். வர கனகாம்பரம் வந்து ஸ்டாக் வைக்க மாட்டாங்க. கனகாம்பரம் வந்து வரத்து குறைவா? ரொம்ப குறைவு. எதனால? மழைனால வந்து செடிங்கெல்லாம் போயிடுச்சு. அப்துல் கஃபூர். நேற்று வந்து மல்லி 2000 ரூபா, இன்னைக்கு 400 ரூபாய் இருக்கு மல்லி. இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆளே இல்லை. நேற்று ரோஸ் வந்து 800 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு 80 ரூபா 60 ரூபா ரோஸு. இன்னைக்கு வாங்குறதுக்கு ஆளே இல்லை. வரலட்சுமி பண்ணிக்கிறது நேற்று கூட்டம் எப்படி இருந்துச்சு? நிறையா கூட்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு காலி இருக்குது மார்க்கெட்டு. வாங்குறதுக்கு ஆளே இல்லை. 10 பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். நேற்று எவ்வளோ ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிருக்கும்? வேறு ஒரு கடையில் 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா கடை வியாபாரம் இருக்கும். இன்னைக்கு 3000 ரூபா வியாபாரம் இல்லை. ஒரு கடையில் 3 லட்சம் ரூபா. எவ்வளோ கடை இருக்குது? இங்கே 100 கடை இருக்குங்க. 100 கடை இருக்குது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகிருக்கு. ஆமாம் ஆமாம். நேற்று வரலட்சுமி பண்ணிக்கு. ஆமாம்.